வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் யோகாசனத்தை குழந்தைகள் வழியாக கொடுக்குறோம் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில். உலகத்தை உள்ள மக்களை நிறையா மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதி, அப்படி வியாதின்னு கூட சொல்ல முடியாது, உடல் உபாதையில் வரும். 100 பேரில் 60 பேருக்கு தலைவலி ஒர்க்கு டென்ஷன்னால் வரும், வேறு கவலைகள்னால வரும், சரியாக மலம் கழிக்கலைன்னாலும் வரும். ஐஸ்கிரீம் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிற குளிர்ந்த பானங்களை எடுத்துக்கிறதன் மூலம் ஹெட்டேக் வரும். வகை வகையாக நிறையா இருக்குது. நமக்கு டேப்லெட்டு எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, உடனே தலைவலி உண்டாக்கக்கூடிய நரம்புகளை மறத்து போக செய்யும் இந்த மாத்திரைகள். அதனால் மாத்திரைகளை தவிர்த்து வேறு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கமாண்டர்ஸ் நிறையா என்கிட்ட கேட்குறாங்க. நேர்லையுமே சரி, தலைவலி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ஈஸியாக யோகாவிலேருந்து சில மூச்சு பயிற்சிகளிலேருந்தும் நமக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்க்கிறதன் மூலமும் தலைவலியை இல்லாமல் செய்யலாம். இன்றைக்கி குழந்தைகள் வழியாக, குழந்தைகளை பார்த்திங்கன்னா இப்போ நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறையா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸில் கண்களை ஒத்து பார்க்கும்போதும் தலைவலி உண்டாகும். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மூச்சு பயிற்சி, பிரணயாமத்தோட கூடிய மூச்சு பயிற்சியும் ஒரு ஆசனங்களும் இருக்குது. கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது மூலம் நீண்ட நாள் தலைவலியே இல்லாமல் இருக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். தலைவலியை போக்கக்கூடிய மூச்சு பயிற்சி அப்படி தான் சொல்லணும். பிரணயாமம் செய்யும் பொழுது ஈஸியாக தலைவலியை போக்க முடியும். அது மட்டும் இல்லை, உடல் உள் உறுப்புகள் ஸ்ட்ராங்காகும், டஸ்ட்டுனால் ஏற்படக்கூடிய தலைவலிகளை போக்கும். இப்படி தலைவலி வர்றதுக்கு நிறையா காரணங்கள் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம மூச்சு பயிற்சியின் மூலமும் ஒரு ஆசனத்தின் மூலமும் தலைவலியை நீக்கலாம். இப்போ பயிற்சியை பார்ப்போம். பிரணயாமத்துக்கு மாறுறாங்க நமது குழந்தைகள், அதிகமாக யோகாசனத்தில் ஆர்வம் உள்ளவங்க பிரணயாமத்தில் மாறி மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. தியானம் நீங்கள் தினமுமே 5 நிமிடம் தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு தலைவலி இல்லாமல் போகும் ஒரு பக்கம். இந்த பிரணயாமம் செய்யும்போது கிட்டத்தட்ட 5 நிமிடத்துலேருந்து 8 நிமிடம் வரையும் இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சியோடு செய்யும்போது ஈஸியாக உங்களால் தலைவலியிலேருந்து வெளியில் வர முடியும். மூச்சை இழுத்து உள்ளே வச்சிருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க, சிந்தனைகளை ஒருங்கிணைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, பிரெயின் அதை ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஈஸியாக அது வேறு இடத்துக்கு போகாமல் தலைவலியை போக்குற சக்தியை உண்டாக்கி கொடுக்கும். பயிற்சி இதுதான். இது அடுத்த பயிற்சி. ஒரே ஒரு ஆசனம்தான் தலைவலியை கண்டிப்பாக போக்கக்கூடிய ஆசனம். இப்போ ஆனால் வஜ்ராசனத்தில் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, அவங்க போடுற ஆசனத்தை கவனமாக பாருங்கள், ப்ராக்டிஸ் எடுங்க, ஈஸியாக தலைவலியை நீங்கள் விரட்ட முடியும். இப்போ பயிற்சியை பார்ப்போம். இப்போது சாதாரணமாக கைகள் உள்ளங்கைகள் தரையை நோக்கி இருக்குது, உச்சந்தலை மட்டும் தரையை நோக்கி வருது. ஆனால் பயிற்சி இதுதான். இது 30 வினாடியிலேருந்து 2 நிமிடங்கள் வரைக்கும் அவசியம் செய்யலாம். தலைவலி இருக்கும்போது கூட செய்யலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக உங்களுக்கு இதை தொடர்பயிற்சியாக நீங்கள் செய்யும்போது தலைவலியே வராத ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க. பயிற்சி இதுதான். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உடல் உள் உறுப்புகளை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைகள் வழியாக யோகாசனத்தை கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த தலைவலியை போக்கக்கூடியதை முன்னாடி உள்ள வீடியோ இதுக்கு முன்னாடியே பேசிட்டேன். என்ன அப்படின்னா, குளிர்ச்சியான பொருள்களை தவிர்க்கிறதன் மூலம் தலைவலியை இல்லாமே செய்யலாம். அதன் பிரகாரம் இந்த பிரணயாமத்தையும் நான் இன்றைக்கி கொடுத்துருக்க ஆசனங்களையும் 30 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது தலைவலி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அந்த வகையில் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்கிறதன் மூலம் கண்டிப்பாக உங்கள் உடல் நோய்களை போக்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.